ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிதுன் டிப்ஸ். புரட்டாசி பிறந்தாச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கான ஸ்பெஷல் ரெசிபி தான் இன்றைக்கி ஸ்பைஸியான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட வாசனையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த காரசாரமான பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு நான் 4 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற ஷேப்பில் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் குட்டி குட்டியாக இருக்கும்போது உங்களுக்கு மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல நல்லா பிடிக்கும். அதுக்காக நம்ம குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ எல்லாம் கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை அலசிக்கோங்க. அலசினதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கை வந்து நம்ம சேர்த்துடலாம். நம்ம குக்கரில் கூட வேக வைக்கலாம். பட் பார்த்திங்கன்னா அது ரொம்ப மசிஞ்சிரும். அதனால் நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்துலேயே வந்து வேக வச்சுக்கலாம். ஒரு 5-10 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இது வெந்துடும். இதை நான் வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா உப்பு வந்து தண்ணியில் சேர்த்துருக்குறேன். அப்போ தான் வந்து உருளைக்கிழங்குன்னு நல்லா உப்பு பிடிக்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா ஈக்குவல் ரேஷியோ. மிளகு மட்டும்தான் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு நிறைய சேர்த்திக்க போகிறோம். ஸோ வந்துட்டு மிளகு கொஞ்சம் அளவாக எடுத்திருக்கேன். முதல்ல உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்த்திடலாம் கடாயில். கடாயில் வந்துட்டு நான் எண்ணெய் எதுவுமே சேர்த்தலை, ட்ரை ரோஸ்ட் தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு முதல்ல உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்திடலாம். இது லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இது கூட மீதி இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் சேர்த்துடலாம். சீரகம், மல்லி, மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துடலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வறுக்கும் போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அதே போல் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துருங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது சீக்கிரமாக வந்து கரிஞ்சிடும். அதனால் அதோடய வாசனையும் பார்த்திங்கன்னா டோட்டலாகவே மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு அதை செப்பரேட்டாக ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு செவந்திருக்கு. ரொம்ப கருகவும் இல்லை, பட் செவந்திருக்கு. அதனால் ஆற வச்சு பொடி பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு கடாயில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருக்குறேன், 5 பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்குனது சேர்த்திருக்கேன், 1 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஃபைன் சாப் பண்ணி சேர்த்திருக்கேன், அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ஸும் நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துடலாம். அதாவது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வறுத்துடணும். இதை இதில் நம்ம இஞ்சி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் சேர்த்திருக்கோம். அதாவது பூண்டில் 1/4 பகுதி அளவுக்கு மட்டும்தான் நம்ம இஞ்சி சேர்த்திருக்கோம். ஏன்னா அதோடய வாசனை வந்து அதிகமாக டாமினேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும். பட் அட் த சேம் டைம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்துட்டு ஒரு சிலருக்கு ஜீரணம் ஆகாது, அதுக்காக அது ஜீரணத்துக்காகவும் நம்ம கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திருக்கோம். இப்போது இது எல்லாமே நல்லா வறுபடுறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இந்த அளவுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திடலாம். அது கூடவே மிளகாய்த்தூளும் பார்த்திங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நம்ம பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா 1 சேர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அரைச்சிருக்க மசாலாவில் மிளகும் சேர்த்திருக்கோம். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஏன் முதல்ல வெங்காயத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மசாலா தூள்லாம் ஆட் பண்ணிடுறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்தும்போது தான் நல்ல பச்சை வாசனைலாம் போயிடும். நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறம் அந்த மசாலா தூள்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பச்சை வாசனை அவ்வளோ சீக்கிரம் போகாது. ஸோ அந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது.
இதை அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து வெங்காயம் கூட அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகும். இப்போது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேக வச்சு வச்சிடணும் இல்லையா, அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். பட் இருந்தாலும் உங்களுக்கு இன்னுமே உப்பு பத்தலை அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து இப்படி தான் இருக்குது. இதில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியும் சேர்த்துடலாம். இதை சேர்த்த உடனேவே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். இந்த மசாலா பொடி பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குக்கு மட்டும் இல்லை கத்திரிக்காய்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பொரியல் வந்து செய்யும்போது இதே மாதிரி பொடி அரைச்சி நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், அதுக்கப்புறமா வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே கூட ஒரு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கும் ஒரு நல்ல ஒரு ரெசிபியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. மசாலா எல்லாமே உருளைக்கிழங்கு கூட சேர்ந்துருச்சு. இப்போது 2 நிமிஷம் கழித்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நல்லா வந்து 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தலை வந்துட்டு நல்லா பொடியை நறுக்குனது சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு சுவையான ரொம்ப ஸ்பைஸியான பொட்டேட்டோ ஃப்ரை வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நம்ம அரைச்ச அந்த மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா நீங்கள் கத்திரிக்காய் பொரியலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். மரவள்ளிக்கிழங்கு பொரியலுக்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப நல்ல வாசனையும் கொடுக்கும். ஸோ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.